ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து கடற்கரையில் போதித்து கொண்டிருந்தார். மக்கள் அதிகமானவர்கள் அவருடைய போதகத்தை கேட்க வந்தார்கள். அப்பொழுது அனைவரும் பார்க்கும்படி ஒரு படகின் மீது ஏறி போதித்தார். அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஊமைகளாகவும் கதைகளாகவும் தேவ செய்தியை அவர்களுக்கு போதித்தார். நிலத்தில் விதைக்கும் விதையை பற்றி சொன்னார். ஏனெனில் நிலத்தில் பயிரிடுவதை பற்றி அவர்களுக்கு தெரியும். எனவே அவர்களுக்கு எளிமையாக புரிந்தது. ஒரு விவசாயி விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியருகே விதைத்தான். பறவைகள் அதை கொத்தியது. சில விதைகள் கல்லுள்ள இடங்களில் விதைத்தான். அது உடனே முளைத்தது. ஆனால் வெயில் அதிகமான போது அதற்கு ஆழமான வேர் இல்லாதபடியால் காய்ந்து விட்டது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விதைத்தான். விதை முளைத்து வளர்ந்தது. ஆனாலும் முள் வளரவிடாமல் நொறுக்கி போட்டது. அதனாலே அது வளரவில்லை. மற்றும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. விதைகள் நன்றாக வளர்ந்தது. அதை பார்த்த விவசாயி மிகவும் சந்தோஷப்பட்டான். இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லி முடித்த பின்பு அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நீர் ஏன் ஊமைகளாக போதிக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, உண்மையாக நேசிப்பவர்கள் அவரை புரிந்து கொள்வதற்கு ஊமைகள் உதவியாக இருக்கும் என்று சொன்னார். மேலும் ஊமைகளை அவருடைய சீஷர்களுக்கு விவரித்து சொன்னார். விதைகள் என்பது தேவனுடைய வசனங்கள். வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளின் அர்த்தம் என்னவென்றால், மக்கள் வசனத்தை கேட்டு அதை உணராதவர்கள். சாத்தான் அவர்களுடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வசனத்தை எடுத்து போடுகிறான். கல்லுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளின் அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய வசனத்தை கேட்டவுடனே மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது தேவனை விட்டு அவர்களுடைய சொந்தங்களை சந்தோஷப்படுத்த பார்க்கிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளின் அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் பணத்தின் மீது ஆசை வைப்பதினால் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு இடம் கொடாமல் இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளின் அர்த்தம் என்னவென்றால், நல்ல மனதுடன் தேவனுடைய வசனங்களை கேட்டு ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அடைவார்கள். அவர்கள் தேவனை கனப்படுத்தி தேவனை மட்டுமே பின்பற்றுவார்கள். தேவனை புரிந்து அவரை பின்பற்ற இந்த ஊமைகள் உதவியாக இருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை வேதாகமத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானி தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நூறத்தனையாக ஆசீர்வதிக்கப்படும். தேவ சமாதானம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். வசனம், யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.